நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ட்வென்டி நிகழ்ச்சி தமிழ் சினிமாவின் கனவு கண்ணிகள் கவர்ச்சி தாரகைகள் பற்றிய தொகுப்பாக இடம்பெறுகிறது தமிழ் சினிமாவின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இளைஞர்களின் தூக்கத்தை கெடுத்த கனவு கண்ணிகள் கவர்ச்சி தாரகைகள் யார் யார் என்பதை இங்கே தெரிந்து கொள்வோமா டி ஆர் ராஜகுமாரி கொள்ளும் விழியால் என்று எழுத்தாளர் கல்கி அவர்களால் பாராட்டப்பட்ட டி ஆர் ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி தஞ்சையை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் ரங்கநாயகி தம்பதிக்கு மகளாக பிறந்தவர் இவரது இயற்பெயர் ராஜாயி இவரது குடும்பமே நாடகத்திலும் இசைத்துறையிலும் பிரபலமாக இருந்தது ராஜகுமாரியின் கொள்ளுப்பாட்டி குசலாம்பாள் கர்நாடக இசை பாடகி தஞ்சையில் பிரபலமாக இருந்தவர் ராஜகுமாரியின் சித்தி தமயந்தி நாடக நடிகை அவரது மகள் குசாலகுமாரி ஆரம்பகால சினிமா நடிகை இவர்கள் தமிழ் சினிமாவில் பெரும் பிரபலமாகவில்லை ஆனால் ராஜகுமாரியின் மற்றொரு சித்தியான தனலக்ஷ்மி அந்த கால பிரபல நாடகம் மற்றும் சினிமா நடிகை சினிமா துறைக்கு செல்ல வேண்டுமென விரும்பிய ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையிலிருந்த சித்தி தனலட்சுமியின் வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தார் அங்கிருந்துதான் சினிமா வாய்ப்புகளை தேடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குமார குலோத்துங்கன் என்கிற படத்தில் ராஜாயி என்ற பெயருடன் கதாநாயகியாக அறிமுகமானார் எஸ்பி தனலக்ஷ்மியை தனது கச்ச தேவயானி படத்திற்கு ஒப்பந்தம் செய்வதற்காக அவரது வீட்டிற்கு சென்ற இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்த ராஜகுமாரியை கண்டதும் அசந்து போனார் இவ்வளவு அழகாக ஒரு வேலைக்கார பெண்ணா இன்று ஆச்சரியப்பட்ட கே சுப்பிரமணியம் அதை தனலட்சுமியிடம் பகிர்ந்து கொண்டபோது ராஜாயி வேலைக்கார பெண் அல்ல என் சொந்தக்கார பெண் அவளுக்கும் நடிப்பதில் ஆர்வம் இருக்கிறது என்று அவரிடம் சொன்னார் தனலட்சுமி அப்படியானால் இந்த பெண்ணை நாளைக்கு ஸ்டுடியோவிற்கு அழைத்து வாருங்கள் மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் என்று அவரிடம் சொல்லிவிட்டு சென்றார் மேக்கப் டெஸ்டில் திருப்தியடைந்த இயக்குனர் கே சுப்பிரமணியம் ராஜாயி என்கிற பெயர் சினிமாவுக்கு சரியாக இருக்காது என்று அவருக்கு ராஜகுமாரி என்ற பெயரை சூட்டி கச்ச தேவயானி படத்தில் அவரை கதாநாயகியாக்கினார் கச்ச தேவயானி படத்தை பார்த்த எல்லா ரசிகர்களையும் தனது வசீகரமான தோற்றத்தாலும் தேர்ந்த நடிப்பாலும் ஒரே நாளில் கட்டி போட்டார் டி ஆர் ராஜகுமாரி அவருடைய காந்த கண்களும் கவர்ச்சியான புன்னகையும் ரசிகர்களை கிரங்கடித்தனர் அவர் அழகிலே மயங்கி விழுந்த ரசிகர்கள் பலரால் அதிலிருந்து மீளவே முடியவில்லை அவரது கட்டான உடலழகை பார்ப்பதற்காகவே ரசிகர்கள் திரும்ப திரும்ப தேட்டருக்கு படையெடுத்தனர் ஒரே இரவில் தமிழ் சினிமா உலகின் கனவு கண்ணியானார் டி ஆர் ராஜகுமாரி தமிழ் சினிமாவின் முதல் வெற்றி படமான ஹரிதாஸ் படம் நூற்றி பத்து வாரங்கள் ஓடியது மூன்று தீபாவளிகளை கொண்டாடிய அந்த படத்தின் நாயகன் தியாகராஜ பாகவதர் என்றால் நாயகி ராஜகுமாரி தான் தமிழ் திரையுலகின் பிரம்மாண்ட படைப்பான சந்திரலேகா படத்தில் ராஜகுமாரியின் நடனம் அவரை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தியது இத்தனைக்கும் சினிமாத்துறைக்கு வந்த பின்பே நடனம் கற்றுக்கொண்டவர் நடனத்தின் அத்தனை வகைகளையும் கற்றிருந்தாலும் அதில் மேற்கத்திய பாணியை கலந்து ஆடுவது அவரது சிறப்பு அன்றைய காலகட்டத்தில் அனைத்து முன்னணி நாயகர்களின் படங்களில் நடித்தவர் மட்டுமல்ல சென்னையில் டி நகரில் ராஜகுமாரி என்கிற பெயரில் சினிமா தேட்டர் கட்டிய நடிகை பத்து ஆண்டுகள் தமிழ் திரையுலகை ஆண்ட டி ஆர் ராஜகுமாரி பின்னர் குணச்சித்திர பாத்திரங்களுக்கு மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வானம்பாடி என்கிற படத்தில் நடித்தார் அது கண்ணதாசன் தயாரிப்பில் உருவான படம் இதுவே அவரது கடைசி படமாகும் முப்பத்தி நான்கு படங்களில் நடித்துள்ள டி ஆர் ராஜகுமாரி தொண்ணூற்றி நான்கு பாடல்களை பாடியுள்ளார் அதில் தனித்து பாடிய பாடல்கள் அதிகம் தனது எழுபத்தி ஏழாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி காலமான டி ஆர் ராஜகுமாரி திருமணமே செய்து கொள்ளவில்லை இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்துள்ளது லக்ஷ்மி கனவு கன்னி டி ஆர் ராஜகுமாரியின் சித்தி மகள் மகள்தான் ஜோதிலக்ஷ்மி சினிமா குடும்பம் என்பதால் சிறு வயதிலேயே நடிப்பு ஆசை வந்துவிட்டது ஐந்து வயதிலேயே அண்ணனுடன் இணைந்து சின்ன சின்ன வேடங்களில் நடித்திருக்கிறார் பரதநாட்டிய அரங்கேற்றம் முடிந்ததும் நடிக்க முயற்சி செய்திருக்கிறார் ஜோதிலக்ஷ்மிக்கு திரையில் முதல் வாய்ப்பு கிடைத்தது கண்ணதாசனின் சொந்த படமான வானம்பாடி படத்தில்தான் அதில் யாரடி வந்தார் என்னடி சொன்னார் என்கிற பாடல் ஒன்றிற்கு ஜோதிலக்ஷ்மி ஆடுவார் முதல் படத்திலேயே நடனத்தில் முத்திரை பதித்திருந்தார் ஜோதிலக்ஷ்மி ஆனாலும் உறவினரான டி ஆர் ராமண்ணா இயக்கிய பெரிய இடத்து பெண் படத்தின் மூலம்தான் முதலில் ரசிகர்களுக்கு அறிமுகமானார் அந்த படம்தான் முதலில் வெளியானது அந்த படத்தில் கட்டோடு குழலாட ஆட என்ற பாடல் ஜோதிலக்ஷ்மியின் நடனத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்தது அடிமை பெண் படத்தில் காலத்தை வென்றவன் நீயே என்ற பாடலில் ஜெயலலிதாவும் ஜோதிலக்ஷ்மியும் போட்டி போட்டு ஆடுவார்கள் ரிக்ஷாக்காரன் படத்தில் வரும் பம்பை உடுக்கை கட்டி என்ற பாடலுக்கு எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து அத்தனை அனாயசமாக ஆடுவார் தேடிவந்த மாப்பிள்ளை படத்தில் கலகலப்பான பாக்கெட் பெண்ணின் கதாபாத்திரம் இயல்பாக செய்திருப்பார் அதில் எம்ஜிஆருடன் ஓடையிலே ஒரு தாமரைப்பூ பாடலில் அவ்வளவு நெருக்கமாக நடித்திருப்பார் மலையாளத்தில் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் அந்த படத்தின் மூலம் கேரள அரசின் விருதையும் பெற்றார் அந்த படம் தெலுங்கில் உருவான போது கவர்ச்சியாகத்தான் நடிக்க வைத்தார்கள் தமிழில் எப்படி எம்ஜிஆர் படங்களில் கவர்ச்சியாக நடித்தாரோ அதே போல தெலுங்கிலும் என் டி ராமாராவ் நடித்த பல படங்களில் ஒரு பாடலுக்கு கவர்ச்சியுடை அணிந்து நடித்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பல படங்களில் பாடல்களுக்கு நடனமாடி பிஸியாக இருந்தபோது ஒளிப்பதிவாளர் சாய் பிரசாத் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் ஜோதிலக்ஷ்மி இவர்களுக்கு ஜோதி மீனா என்கிற மகள் இருக்கிறார் இவரும் ரகசிய போலீஸ் படத்தில் தனது பதினேழு வயதில் ஒரு பாடலுக்கு நடனமாடி தொடர்ந்து பல படங்களில் நடனமாடியிருக்கிறார் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து சினிமாவில் ஆண் ரசிகர்களை கவர்ந்த ஜோதி லக்ஷ்மி சீரியலில் பெண் ரசிகைகளின் மனதில் இடம் பிடித்தார் சின்னத்திரை சீரியல்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சென்றார் அவருக்கு லுக்மியா வகை கேன்சர் இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது டெஸ்ட் எடுத்து அமெரிக்காவுக்கு சோதனைக்கு அனுப்பினார்கள் ரிசல்ட் வருவதற்குள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி தனது அறுபத்தி எட்டாவது வயதில் காலமானார் ஜெயமாலினி ஜெயமாலினி எழுபதுகளில் மொழி பெய்தமின்றி தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என அளவில் கொண்ட தென்னிந்திய கனவு கண்ணி டி ஆர் ராஜகுமாரியின் சித்தி தனலட்சுமியின் இன்னொரு மகள்தான் ஜெயமாலினி இவருக்கு வீட்டில் பெற்றோர் வைத்த பெயர் அலமேலு மங்கா சினிமாவுக்காக ஜெயமாலினி என்று பெயர் வைத்தவர் இயக்குனர் விட்டாலாச்சாரியா விட்டாலாச்சாரியாவின் ஜெகன்மோகினி படம் பெரிய பெயர் வாங்கிக் கொடுத்த படம் என்றாலும் ஜெயமாலினி அறிமுகமான படம் டாக்டர் சிவா ஏ சி திருலோகசந்தர் இயக்கிய அந்த படத்தில் சிவாஜியின் தங்கையாக அறிமுகமானார் ஜெகன்மோகினி படத்தில் மயக்கும் ஜெகன்மோகினியாக நடித்தவர் தொடர்ந்து கவர்ச்சி நடனத்திலும் வில்லியாகவும் நடித்து பெரும் புகழ் பெற்றார் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் என பல மொழிகளிலும் தொடர்ந்து இடைவேளை இல்லாமல் ஐநூறு படங்களுக்கு மேல் நடித்தவர் தன்னை புரிந்து கொண்ட சகோதரரின் நண்பரை தனது இஷ்ட தெய்வமான திருப்பதி ஏழுமலையான் முன் திருமணம் செய்து கொண்டார் கணவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் நன்றாக நடனமாடுவார் என்று தெரிவித்திருக்கிறார் இவருக்கு பார்த்திபன் என்கிற ஒரு மகன் இருக்கிறார் சில்க் ஸ்மிதா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி ஆகிய எல்லா மொழி ரசிகர்களையும் தனது கவர்ச்சியான நடனங்களின் மூலம் கிறங்க வைத்த சில்க் ஸ்மிதா சாவித்ரி போல குணச்சித்திர நடிகை ஆக வேண்டும் என்ற ஆசையுடன் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்தவர் சில்க் ஸ்மிதாவின் இயற்பெயர் விஜயலட்சுமி அவருக்கு ஒரு தம்பி பிறந்தவுடன் அவரது தந்தை அவர்களை விட்டு பிரிந்து விட்டதால் அன்னபூர்ணி என்ற ஒரு பெண்மணியின் வீட்டில்தான் சில்க் ஸ்மிதா வளர்ந்தார் அன்னபூர்ணி அம்மாள் சினிமா பார்ப்பதில் ஆர்வம் உள்ளவர் அதனால் சில்க்மிதாவையும் சினிமா பார்க்க வைத்து அவரது மனதில் சினிமா கனவு உருவாக காரணமாக இருந்தார் சாவித்ரி நடித்த படங்கள் அவரை வெகுவாக கவர்ந்தன இந்த நேரத்தில் அவருக்கு திருமணம் என்கிற விருப்பமில்லாத சடங்கு நடந்தது மாமியார் கொடுமையும் கணவரின் போக்கும் பிடிக்காமல் பிறந்த வீட்டுக்கே வந்த ஸ்மிதாவுக்கு அம்மாவின் ஆதரவு கிடைக்கவில்லை வளர்த்த அன்னபூர்ணி அம்மாள் ஆதரவு கரம் நீட்டினார் சினிமாவுக்கு போனால் உன் அழகுக்கும் திறமைக்கும் பெரிய நடிகையாக வருவாய் என்று அன்னபூர்ணி சென்னைக்கு சில்க் ஸ்மிதாவை அழைத்து வந்தார் சினிமா வாய்ப்பு உடனே கிடைக்கவில்லை நடிகை அபர்ணாவுக்கு உதவியாளராகும் வாய்ப்பு கிடைத்தது டச் அப் என்றாலும் ஸ்டுடியோவில் எல்லா நட்சத்திரங்களையும் பார்க்கும் வாய்ப்பு சில்க் ஸ்மிதாவின் அழகை புகழ்ந்தார்கள் நீ நடிக்கலாமே என்று கூறினார்கள் இது நடிகை அபர்ணாவுக்கு எரிச்சலை உண்டாக்கியது முதலில் எரிந்து விழுந்தவர் ஒரு நாள் வேலையை விட்டு நீக்கினார் மீண்டும் அன்னபூர்ணி உதவியுடன் வாய்ப்பு தேட இணைய தேடி என்கிற ஒரு மலையாள படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது தனது வீட்டுக்கு எதிரே இருந்த ஒரு மாவு மிஷினில் மிளகாய் அரைப்பதற்காக சென்றிருந்த சில்க் ஸ்மித்தாவை பார்த்த நடிகர் வினு சக்கரவர்த்தி தான் கதை எழுதி சிவக்குமார் நடிக்கும் வண்டி சக்கரம் படத்தில் சாராயம் விற்கும் ஒரு பருவ பெண்ணின் பாத்திரத்திற்கு இந்த பெண் பொருத்தமாக இருப்பார் என்று நினைத்திருக்கிறார் பிறகு சில்க் ஸ்மிதாவை அழைத்து பேசினார் சில்க் ஸ்மிதா நடிக்க ஒப்புக்கொண்டதும் தன்னை கவர்ந்த ஹிந்தி நடிகையான ஸ்மிதா பட்டில் பெயரையே அவருக்கு ஸ்மிதா என்று வைத்து வண்டி சக்கரம் படத்தில் நடிக்க வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான வண்டி சக்கரம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததை தொடர்ந்து அந்த படத்தில் ஸ்மிதா ஏற்றிருந்த சில்க் எனும் பெயர் ஸ்மிதாவின் பெயரோடு இணைந்து கொள்ள சில்ஸ்மிதா ஆனார் புதிய வாய்ப்புகள் படத்தில் வாய்ப்பு இல்லை என்று திருப்பி அனுப்பிய பாரதி ராஜா அலைகள் ஓய்வதில்லை படத்திற்கு அழைத்து நல்ல பெயர் வாங்கும் ஒரு பாத்திரத்தை கொடுத்து நடிக்க வைத்தார் தெலுங்கு மொழியிலும் அந்த பாத்திரத்தில் நடித்த சில்ஸ்மிதா தொடர்ந்து கவர்ச்சியாக நடிக்கவே வாய்ப்புகள் வந்தன அதிலும் மூன்றாம் பிறை படத்தில் கவர்ச்சி நடிகை என்ற முத்திரை அழுத்தமாக பதிந்தது அதில் இடம்பெற்ற பொன்மேனி உருகுதே என்ற பாடலுக்கு அவர் ஆடியிருந்ததை பார்ப்பதற்காகவே திரும்ப திரும்ப பல ரசிகர்கள் அந்த படத்தை பார்க்க வந்தனர் இளைஞர்கள் பலரது இரவு தூக்கத்தை கெடுக்க தொடங்கினார் ஸ்மிதா உடம்பு இருக்கட்டும் வெறும் கண்களாலேயே போதை ஏற்றுவதில் சில்க்குக்கு நிகர் சில்க் தான் என்று சில்க் ஸ்மிதாவை புகழ்ந்தார்கள் அடுத்து சகலகலாவல்லவன் படத்தில் இடம்பெற்ற நேத்து ராத்திரி அம்மா என்ற பாடலை எஸ் ஜானகி பாடியிருந்த விதமும் அதற்கு புலியூர் சரோஜா அமைத்திருந்த நடனமும் அந்த நடனத்தின் போது காட்டிய அங்க அசைவுகளும் எல்லாமுமாக சேர்ந்து அந்த பாடல் காட்சி பலரது தூக்கத்தை தொலைத்தது சகலகலாவல்லவன் வெளியான நாள் முதல் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழ் சினிமாவின் கவர்ச்சி பிரதேசத்தை ஆளப்போகிற அரசி என்று ஸ்மிதாவுக்கு கிரீடம் சூட்டி பல தயாரிப்பாளர்கள் மகிழ்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் துவக்கத்தில் தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக உருவெடுத்தார் ஸ்மிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சில்ஸ்மிதாவின் பெயரால் நாடெங்கும் ரசிகர் மன்றங்கள் தோன்றின மதுரையில் அவர் பெயராலே மன்றத்தை துவங்கிய ஒரு ரசிகர் கூட்டம் சில்ஸ்மிதாவின் மன்றத்திற்கென தனி கொடியை பறக்கவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது தமிழ் படங்களைப் போலவே தமிழ் பத்திரிக்கைகளும் சில்ஸ்மிதாவின் படத்தை போடாமல் பத்திரிகையை நடத்த முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டன ஆரம்பத்தில் தனியாகவே படப்பிடிப்பிற்கு வந்து கொண்டிருந்த ஸ்மிதா ஒரு காலகட்டத்தில் கிருஷ்ணமூர்த்தி என்கிற தாடிக்கார டாக்டருடன் படப்பிடிப்புக்கு வர ஆரம்பித்தார் அவருடைய பாதுகாப்புக்காக வந்தவர் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ தெரியவில்லை சில படங்களின் தோல்வி பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த காரணம் சொந்த பட தயாரிப்பு அதனால் ஏற்பட்ட நஷ்டம் காதல் தோல்வி என்று ஸ்மிதாவின் வாழ்க்கையில் தொடர் தோல்விகளும் மன கஷ்டமும் ஏற்பட்டது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் நானூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள ஸ்மிதா தனது முப்பத்தி ஐந்தாவது வயதில் தற்கொலை செய்து கொண்டு திரையுலகையும் ரசிகர்களையும் தவிக்க விட்டுச் சென்றார் ஆனால் அவரது தற்கொலைக்கான மர்ம முடிச்சுகளை இன்னும் யாராலும் அவிழ்க்க முடியவில்லை அனுராதா நடன இயக்குனரான கிருஷ்ணகுமாருக்கும் திரைப்பட நடிகைகளுக்கான சிலை அலங்கார நிபுணராக இருந்த சரோஜாவுக்கும் பிறந்தவர் அனுராதா இவரது இயற்பெயர் சுலோச்சனா குடும்பத்தினர் சினிமா துறையில் இருந்ததால் சினிமாவுக்கு வர வேண்டும் என்றே வளர்க்கப்பட்டார் அனுராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இனி அவள் உறங்கட்டே என்கிற மலையாள படத்தில் இயக்குனர் கே ஜி ஜார்ஜ் என்பவரால் கதாநாயகியாக பதிமூன்று வயதில் அறிமுகப்படுத்தப்பட்டார் அனுராதா அதன் பிறகு சில மலையாள படங்களில் நடித்தவரை காளிக்கோவில் கபாலி பொண்ணு ஊருக்கு புதுசு ஆகிய படங்கள் மூலமாக தமிழுக்கு கொண்டு வந்தனர் தமிழிலும் சில படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்தவர் சில்க் ஸ்மிதாவை போல ஒரு பாடலுக்கு கவர்ச்சி நடனம் ஆடவே பயன்படுத்த ஆரம்பித்தனர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஒரியா ஆகிய மொழிகளில் சுமார் ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் கவர்ச்சி நடனம் ஆடியிருக்கும் அனுராதா நடன இயக்குனராக இருந்த சதீஷ்குமாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார் அனுராதாவின் கணவர் சதீஷ்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வாகன விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உடல் நலமின்றி ஒன்பது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இறந்தார் கணவர் மறைவுக்கு பிறகு சின்னத்திரை தொடர்களில் அனுராதா கவனம் செலுத்தி வருகிறார் இதுவரை பனிரெண்டு தொடர்களில் நடித்திருக்கிறார் இவருக்கு அபிநயாஸ்ரீ என்கிற மகளும் காளிச்சரண் என்கிற மகனும் உள்ளனர் அபிநயாஸ்ரீ தாயின் வழியில் பிரெஞ்சு படத்தில் வில்லியாக நடிக்க தொடங்கி அதன் பிறகு பல படங்களில் ஒரு பாடலுக்கு நடனமாடி இருக்கிறார் இப்போது நடன பல படங்களில் பணியாற்றி வருகிறார் மகன் காலிச்சரன் நடிகராகும் முயற்சியில் இருக்கிறார் டிஸ்கோ சாந்தி கவர்ச்சி நடிகையாக புகழ்பெற்ற டிஸ்கோ சாந்தி கதாநாயகியாக நடிக்க ஆசைப்பட்டு சினிமாவுக்கு வந்தார் இவரது தந்தை விஜயபுரி ஆனந்தன் பல படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் இருந்தாலும் குடும்பத்தை கஷ்டப்பட வைத்தவர் இதனால் குடும்பத்தை காப்பாற்றவே சினிமாவுக்கு வந்தவர் டிஸ்கோ சாந்தி மலையாளத்தில் மோகன்லாலுக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடித்தவர் அந்த படம் பாதியில் நின்றதால் அடுத்த பட வாய்ப்பு உடனே கிடைக்கவில்லை தமிழுக்கு முயற்சி செய்தபோது போது ஊமை விழிகள் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடும் வாய்ப்பு கிடைத்தது அதில் இடம்பெற்ற ராத்திரி நேரத்து பூஜையில் பாடல் பெரும் புகழ் பெற்றதும் அதே மாதிரி ஒரு பாடலில் நடிக்கவே டிஸ்கோ சாந்தியை அழைத்தார்கள் டான்ஸ் மாஸ்டர் சொல்லிக் கொடுத்த நடனத்தை படங்களில் ஆடினாலும் முறைப்படி சினிமா நடனம் கற்றுக்கொள்ள விரும்பி பயிற்சி எடுத்துக்கொண்டாராம் டிஸ்கோ சாந்தி தெலுங்கு மொழியில் முதல் படம் ஹிட் அவருடைய நடனத்தை பார்க்கவே ரசிகர்கள் கூடினார்களாம் தொடர்ந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி தமிழ் என்று எல்லா மொழி படங்களிலும் நடித்தார் வெறும் சாந்தகுமாரி பத்திரிகையாளர்களால் டிஸ்கோ சாந்தி என்று எழுதப்பட்டு அவருக்கு கிடைத்த புகழும் பணமும் அவரது குடும்ப கஷ்டத்தை போக்கியது எல்லோரையும் படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுத்து வீடு வாங்கி கார் வாங்கி அதன் பிறகே தனக்கான வாழ்க்கையை தொடங்கினார் தெலுங்கு படங்களில் துணை வில்லன் வேடங்களில் நடித்து வந்த ஸ்ரீஹரியுடன் ஒரு பாடலில் நடித்தபோது தனது நகத்தால் அவரது முதுகை கீறி இருக்கிறார் பிறகு பதறிப்போய் சாரி சொல்லி இருக்கிறார் அந்த உரையாடல் காதலில் கொண்டு போய் விட்டிருக்கிறது வீட்டில் சம்மதம் பெற்று திருமணம் செய்து கொண்டவர் ஏழு ஆண்டுகள் கழித்தே தனது திருமணத்தை வெளியுலகிற்கு அறிவித்தார் அவர்களின் காதலுக்கு சாட்சியாக ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் கணவர் உடல்நிலை சரியில்லாமல் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் காலமானார் அவரின் மறைவுக்கு பிறகு அவர் தொடங்கிய சேவை பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் அவரிடம் உதவி பெற்றவர்கள் டாக்டர் வக்கீல் ஐடி வேலை என்று நல்ல பொறுப்பில் இருக்கிறார்கள் தமிழ் சினிமாவில் நிறைய கனவு கண்ணிகள் இருந்தாலும் இவர்கள்தான் பல இளைஞர்களின் கனவு கண்ணிகளாக கவர்ச்சி தாரகைகளாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு முன்னும் பின்னும் நிறைய பேர் இருந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் இருந்த இடம் முக்கியமான இடம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்ன நேயர்களே இன்னைக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவோட கனவு கன்னிகள் கவர்ச்சி தாரகைகளை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் இன்னொரு பிரபலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வேதா சந்திரன் நன்றி வணக்கம்